அறிஞர் பெருமக்களே, ஆன்மீக நாட்டத்திலே அறிவை மேலும் மேலும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற பேரார்வத்திலே இங்கு ஒன்று கூடியிருக்கும் அன்பர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இன்று நாம் சிந்திக்கக்கூடிய சிந்திக்க வேண்டிய ஊக்கம் கொடுக்கிறதுக்கு ஒரு நல்ல தலைப்பு கொடுத்திருக்காங்க, அறுகுண சீரமைப்பு என்று. மனிதனுடைய வாழ்வின் நோக்கமே தன்னை பற்றியும் இறைவனை பற்றியும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொண்டு தானும் நலமுடன் வாழ வேணும், பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கமும் அதற்கு ஏற்ற அமைப்பும் உடையத்தான் மனிதனுடைய உருவமும் மனம். இந்த நிலையில இறைநிலையை உணர வேண்டும் என்றால் அவ்வளவு தூய்மையான ஒரு ஒரு மதிப்புடைய பொருள் பற்றி தெரிந்து கொள்வதற்கு அந்த மனம் எப்படி இருக்க வேண்டும்? தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த மன தூய்மைக்கு மன தூய்மை வந்தால்தான் வினை தூய்மை உண்டாகும். மன தூய்மையும் வினை தூய்மையும் தான் மனிதனை உயர்த்தும். அப்படி உயர உயர தானே சாதாரண நிலையிலிருந்து மனிதத்தன்மைக்கு வந்து மனிதத்தன்மையிலிருந்து இறைத்தன்மை அடைய முடியும். இந்த பேரியக்க மண்டலத்தினுடைய தோற்றமும் அதன் நிர்வாகமும் எல்லாமே இறையாற்றல் என்ற பேராற்றினால்தான் நடந்து வருகிறது. ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால், கோடிக்கணக்கான கோள்கள் வானத்திலே உலவிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொன்றும் தன்னைத்தான் ஒழுங்காக சுத்திக் கொண்டே இருப்பதோடு தனது தாய்கோளையும் குறிப்பிட்ட காலத்தில குறிப்பிட்ட தூரத்தில் உலவிக் கொண்டிருக்கின்றதை பார்க்கிறோம். என்றாயிலும் எந்த கோளாயில் நிலை தவறி போகிறதா, நேரம் தவறி நடக்கிறதா? இல்லை. அத்தகைய நெறியான முறையில் எல்லா இயக்கங்களையும் நடத்தி வருவதற்கு எங்குமே நிறைந்த ஒரு பேராற்றல் அமைந்திருக்கிறது. அதை தெய்வம் என்று மதத்தலைவர்கள் கூறுகின்றார்கள். இயற்கை என்று சிந்தனையாளர்கள் கூறுகின்றார்கள். யூனிஃபைடு ஃபோர்ஸ், பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல் என்று விஞ்ஞானிகள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய ஆற்றல் நமக்கு உள்ளும் புறமும் எவ்வாறு செயல்புரிகிறது என்று நாம் தெரிந்து கொண்டோமேயானால், அத்தகைய ஆற்றல் திறமையாக ஒழுங்காக நலம் தரும் வகையில நமக்கு பயன் அளிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அத்தகைய பேராற்றலுடைய இயக்கத்துக்கு முரண்படாது நம்முடைய செயல் அமைய வேண்டும். அதை சுருங்க சொல்றேன், நமக்கு உடலுக்கு உள்ளாக உடல் இயக்கமாகவும் மன இயக்கமாகவும் நடந்து வருகிறது, நடத்தி வருகிறது இறைவனுடைய பேராற்றல் தான். எவ்வாறு உணர்வது? நாம் உணவு உட்கொள்கிறோம், தொண்டையை விட்டு கீழே போய்விட்டால் என்ன ஆகிறது? அது எல்லாரும் எளிய முறையிலே சிந்திக்கலாம். பொதுவாக சிலர் ஜீரணமாகிவிடுகிறது என்று சொல்வார்கள். அது ஒரு தூக்குத்தொகையாக சொல்ற வார்த்தை தான். உண்மையில என்ன ஆகிறது என்றால், உள்ள போன பிறகு அது நன்றாக மசிக்கப்பட்டு ரசம் பிழியப்படுகிறது. அந்த ரசத்தில் ஒரு பகுதி ரத்தமாக மாறுகிறது.
ரத்தத்திலே ஒரு பகுதி சதையாக மாறுகிறது. சதையிலிருந்து எண்ணெய் வடிகட்டப்பட்டு கொழுப்பாக மாறுகிறது. கொழுப்பில் இருந்து சுண்ணாம்பு பிரிக்கப்பட்டு எலும்பாக மாறுகிறது. அந்த எலும்பு மாற்றம் அடையும் போதே உள்ள திரவம் மஜ்ஜையாக மாறுகிறது. மஜ்ஜையில இருந்து வரக்கூடிய எசன்ஸ் சுத்த சத்து தான் விந்துவாக நாதமாக மாறுது. இப்படி ரச ரத்த மாம்சம் மேதை அஸ்தி மஜ்ஜை சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய ஏழு தாதுக்களாக இந்த உடலையே மாறிக்கொண்டிருக்கிறதே. நாம் எந்த உணவு சாப்பிட்டாலும் அந்த வித்தையில இவ்வளவு பேர் நாம் உட்கார்ந்துருக்கோமே, யாராயினும் எழுந்து நின்று சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு ஒரு வித்த தெரியாதுலன்னு. ரச ரத்த மாம்சம் மேதை அஸ்தி மஜ்ஜை சுக்கிலம் என்று ஏழு தாதுக்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை நான் செய்ய முடியும் இல்ல ஒண்ணு செய்ய முடியும்னு சொல்ல முடியுமா? முடியாது. காரணம், இது மனித மனதுக்கு மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. மனித சக்திக்கு அப்பாற்பட்டதும் நெறியோடு முறையோடு இயங்கிக் கொண்டிருப்பதுமானது எப்பொழுதுமே உயிர்களுக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் தான் இறைவன் என்று சொல்றோம். அப்போ இது நீங்க செய்யல, செய்ய தெரியல, யார் செய்யறது? உங்களுடைய பெற்றோர்கள் செய்திருந்தார்களா? இல்லை. நண்பர்கள்? இல்லை. நம்மிடம் வரி வாங்க அரசாங்கம் செய்கிறதா? அதுவும் இல்லை. அப்படியானா எப்படி நடக்கிறது? இந்த வினாவுக்கு சாதாரண சிந்தனையாளர்கள்லாம் விடை காண முடியும். நமக்கு அப்பாற்பட்டதாக ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. இரவும் பகலும் இடைவிடாது அதனுடைய ஆற்றல் நம்ம உடலை நடத்தி கொண்டிருக்கிறது என்ற தெளிவு உண்டாயிடும். அது மட்டுமா, மனதை எடுத்துக்கொள்வோம். ஒரு மயிலை பார்க்கிறோம், ஒரு 5 அடி நீளம், 2 அடி உயரம். அந்த மயில் கண்ணில் பார்க்கிற போது ஒரு கொசு அளவில் தான் அது பிரதிபலிக்கும். அது மீண்டும் இன்னும் உள்ள போற போது, இன்னும் சுருங்கி மூளையில போற போது டாட் புள்ளி அளவில் சுருங்கிடும். மூளையில் இருக்கக்கூடிய மேக்னட்டிக் பவர், காந்த ஆற்றல் அதை இன்னும் டைல்யூட் பண்ணி இன்னும் தளர விட்டு உடல்ல உள்ள காந்த சக்தியோட கலக்க விடும்போது அது உடல்ல சுழந்து கொண்டே இருக்கக்கூடிய காந்த சக்தி நடு மையத்துல போய் இருப்பாகி சுருங்கி இருப்பாகிவிடும். மீண்டும் நான் என்ன பார்த்தேன் என்று எண்ணினா போதும். எந்த மன அலைச்சுழல் எந்த எண்ணிக்கையில நாம் அந்த மயிலை பார்த்தோமோ அதே சுழல் வரும். அப்போ அங்க பதிந்து சுருங்கி இருக்கக்கூடிய ஒரு சக்தியானது மயில். இப்பொழுது மூளை செல்கள் எடுத்து விரித்து காட்டுகிறது, மயில் வந்தாச்சு. அப்போ புலன்கள் மூலமாக மன அலை இந்த அனுபவங்களை எல்லாம், எந்த அனுபவங்களை எல்லாம் பெறுகிறதோ அதை மனதின் அடித்தளமாக உள்ள இறையாற்றல் கருமையத்தில் ஈர்த்து பதிந்து இருப்பு வைக்கிறது. இன்று நீங்கள் சிறிது நேரம் உட்கார்ந்து யோசித்து பார்க்கிறீங்க, வயது 3 முதல் கொண்டு இன்று வரையில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகளை எல்லாம் நினைக்க முடியுது. அங்கே பதிவு இல்லாத, இருப்பு வைக்காத வருமா? இந்த வேலையை யார் செய்யறது? நாம் பார்த்தோம், இன்புற்றோம் அல்லது துன்புற்றோம். ஆனால் அந்த செயல்களுடைய அனுபவ பதிவுகள் எல்லாம் அங்க வாங்கி பதிந்து இருப்பு வைக்கிறது யாரு?
இறைவன் தான். இதுல இருந்து இந்த இரண்டு உதாரணங்கள்ல இருந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் இல்லையோ, நமக்கு உள்ளும் புறமும் உடலாகவும் மனதாகவும் உடல் இயக்கமாகவும் மன இயக்கமாகவும் செயல் புரிந்து கொண்டே இருக்கக்கூடியது ஒரு மனிதன் மனதுக்கு அப்பாற்பட்டதாக உள்ள எல்லையற்ற ஆற்றலுடைய இறையாற்றல் என்பது தெரிந்து கொள்றோம். ஆத்மையா அந்த ஆற்றலுக்கு நாம் செய்யக்கூடிய செயலை பதிவு செய்து வைக்கிறது மாத்திரம் அல்லாது அந்தந்த செயலுக்குரிய விளைவுகளாக நன்மையோ தீமையோ இன்பமோ துன்பமோ அமைதியோ பேரின்பமோ அளித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பூரணமாகும். அதற்கு உதாரணம் சொல்ல போனா, நாம் உணவு சாப்பிடுறோம், அளவோட சாப்பிட்டா ஜீரணமாகி அது ஏழு தாதுக்களாக மாறுது. சரி, வேறு ஏதோ காரணத்தினால ஒரு பவுண்டு சாப்பிடுறதுக்கு ஒன்னே கால் பவுண்டா சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகிறது? ஒரு பவுண்டு உணவை உடலாக மாற்றக்கூடிய ஒழுங்கான நீதி அமைப்பு உடல்ல இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப அதை தடுக்கிறோம், அதை தடுத்தா அந்த செயல் தேக்கமடையுது. அப்படியே தேக்கமடைகிற போது உணவு புளிச்சு போகும், அதனுடைய விளைவு என்னென்ன ஆகுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இறையாற்றலுடைய செயலுக்கு எந்தெந்த இடத்துல நாம் விரோதமாக முரணாக நாம் செயல் புரிகின்றோமோ அதனுடைய விளைவுதான் துன்பம், வேற எங்கும் இல்லை. இதே போல ஒவ்வொருவர் உள்ளத்திலையும் இருந்து இயங்கக்கூடிய ஒரு சக்தி இறையாற்றல் தானே. அவர்களுக்கு மனம் வருந்தும்படியாக நாம் ஒன்று செய்தோமானால் அவர்கள் வருந்தும் போது அங்க யார் வருந்தரா? அலை நிலையிலே மனம் வருந்தினாலும் நிலையிலே உள்ளது இறைவன் தானே. அவர்களுக்குள்ளாகவும் நமக்குள்ளாகவும் இருக்கிறது ஒரே ஆற்றல் தான். அங்கே ஏற்படக்கூடிய வருத்தம் நமக்கு திருப்பி வருகிறது, அது சாபமாக அது பதிவாக மீண்டும் காலத்தால அதற்குரிய பயனை நாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆகவே இறை ஆற்றலை உணர்ந்து முரண்படாதவாறு நாம் செயல் புரிய அளவோடு முறையோடு செயல் புரிந்து வாழ கற்றுக்கொண்டால், அப்படி வாழ்ந்து வந்தால் அதுதான் இறை வழிபாடு. இறையை வழிபடுவது என்று சொன்னால், தெய்வத்தை வழிபடுவது என்று சொன்னால், தெய்வத்தினுடைய ஆற்றல் எங்கெங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த ஆற்றலுக்கு முரண்படாத நாம் செயல் புரிந்து வாழ வேண்டும். எந்த தெளிவுதான் ஞானம். அந்த தெளிவின்படி வாழும் போது அதுதான் இறை வழிபாடு. இது தெரியாதவர்களுக்கு சடங்கு சம்பிரதாயங்கள் மூலம் கற்பனையின் மூலம் தெரிந்தவர்கள் சொல்லிக் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய ஒரு முறைதான் பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கமானாலும் ஞான மார்க்கமானாலும் இறையாற்றலுக்கு முரண்படாத செயல் புரிய வேண்டும் என்ற உண்மையை வாழ்க்கையிலே கொண்டு வருவதுதான். ஆகவே வயதுக்கும் அறிவு நிலைக்கும் ஒத்தவாறு பக்தி மார்க்கமோ ஞான மார்க்கமோ இருக்கலாமே தவிர இரண்டுக்கும் முடிவு என்ன? இறையாற்றலுக்கு முரண்படாது இருக்கணும். அப்ப நமது உடல்ல இப்ப மனதை பற்றி எடுத்து சொன்ன, நாம் என்ன செய்தாலும் அங்க போய் பதிவாகி விடுகிறோம். 3 ஆண்டுல இருந்து இன்று வரையில நீங்க செய்த செயல்கள் எல்லாம் நினைச்சு பார்த்தா எவ்வளவும் அவ்வளவும் தெரிஞ்சு கொள்ளலாம், அவ்வளவும் இருப்பாக இருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, நாம் பிறந்த போது பெற்றோர்கள் மூலமாக வந்த அவர்கள் பதிவுகள் நமக்கு இருப்பு, அதுதான் சஞ்சித கர்மம் என்று சொல்வார்கள். அதோடு அன்று முதல் கொண்டு நாம் செய்த செயல்கள் எல்லாம் சேர்ந்தது இது பிராரப்த கர்மம் என்று சொல்வாங்க. இந்த தற்கால இந்த பிறவியினுடைய வினை, இந்த இரண்டு சேர்ந்துதான்
ஒரு மனிதனுடைய குணநலம் அமைகிறது. அறிவாட்சி தரம், பர்சனாலிட்டி. பழைய வினை ஒன்று, புதிய வினை ஒன்று, இந்த இரண்டு வினைகளும் சேர்ந்த ஒரு கூட்டுதான் ஒரு மனிதனுடைய தரம், அவன் மனதனுடைய தரம். மேலும் இல்லை, கீழும் இல்லை. ஆகவே நான் எத்தகைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கு தக்கவாறு நாம் செயல்புரிய வேண்டும். அப்படி செயல்புரிவதற்கு மனதின் தன்மை உணர்ந்தோம், இறைநிலையினுடைய மாறாத நெறி உணர்ந்தோம், அதற்கு தக்கவாறு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை தான் இந்த ஆறு குண சீரமைப்பு என்ற ஒரு பயிற்சி முறை. நண்பர்களே, இந்த உலகத்திலே எத்தனையோ ஜீவராசிகள் உள்ளன. எல்லாவற்றையும் விட மனிதனுடைய உடல் அமைப்பும் மூளைத்திறன் அறிவு மிக மிக சிறந்தது. இறைவனிடம் இருக்கக்கூடிய எல்லா குணங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய பேராற்றல் மனிதனுக்கு உள்ளது. அதற்கு ஒத்தவாறு நடந்து பயன் தர வேண்டிய திறமையும் மனிதனுக்கு உண்டு. இதை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இப்ப மனிதன் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்ட பிறகு அதை பயன்படுத்தி பயன் காண வேண்டும். இறை ஆற்றலை உணர வேண்டும், அறிவிலே முழுமை பெற வேண்டும் என்ற வேகத்தோடு தான் அந்த அமைப்பு மனிதனாக வந்தது. காரணம் அந்த நிலை அடையும் வரையில பெருகிக்கொண்டே வரக்கூடிய அறிவு புலன் வழியே திசை மாறினால் உண்மையிலேயே எல்லாம் வல்ல பேராற்றல் தானே மனிதனுக்குள்ள இருந்து எல்லாமே நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால நான் பெரியவன் என்று மனிதன் நினைக்கிறான் என்று சொன்னா அது அங்க தவறில்லை, உண்மையிலேயே பெரியவன் தான். அங்கு எங்க தவறு? என்னை போல அவர்களும் பெரியவர்கள் தான், என்னை போன்று இன்னொருவரும் பெரியவர்கள் தான். மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சம மதிப்பு உடையவர்கள் தான் என்று எண்ணாத, நான் தான் படிப்பில் உயர்ந்திருக்கிறேன், சக்தி உடல் வலிவில் உயர்ந்திருக்கிறேன், பணத்தில் உயர்ந்திருக்கிறேன், அதிகாரத்திலே உயர்ந்திருக்கிறேன், பொருள் புகழ் அதிகாரம் புலனின் எல்லாவற்றிலையும் உயர்ந்திருக்கிறேன் என்று தன்னை எல்லை கட்டி கொண்டு உயர்ந்திருப்பதாக நினைத்து மற்றவர்களை தாழ்த்தி நினைப்பதும் அதற்கு ஏற்றவாறு எண்ணா சொல் செயல் இவைகளை பயன்படுத்துவதும் இதைத்தான் தன்முனைப்பு என்று சொல். ஆங்கிலத்திலே ஈகோ என்று சொல்வார்கள், அகங்காரம் சொல்வார். எப்படி சொன்னாலும் தன்முனைப்பு என்ற தமிழ் வார்த்தையிலேயே நான் இப்ப சொல்றேன். அந்த தன்முனைப்பு எங்கே வருகிறது என்றால், எந்த ஒரு பெரிய ஒரு சக்தியை ஆற்றலை இறைநிலையை உணர்வதற்காக வளர்ந்து கொண்டே வரக்கூடிய அறிவு அதை எட்டு மட்டும் அதற்கு முன்னதாக திசை மாறி பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் இவைகளோட தொடர்பு கொண்டு அதிலேயே ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு பற்று கொண்டு ஆழ்ந்து தன்னை எல்லை கட்டி கொள்ளும் போது ஏற்படக்கூடியதுதான் தன்முனைப்பு. இந்த தன்முனைப்புல இரண்டு எண்ணக்கோடுகள் இருப்பத எல்லாரும் உணர்ந்து கொள்ளலாம். என்ன? தான் தனது, தான் என்பது அதிகாரம், எனக்கு அடங்கி இருக்க வேணும். அவர் அவர் மாத்திரம் இல்லை, இன்னும் அவர் கூட அவர் கூட எத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சிருக்காங்களோ எல்லாமே எனக்கு அடங்கி இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு ஏற்படுவது தான் தான் என்பது. அந்த பொருள் எனக்கு சொந்தம், இந்த பொருள் சொந்தம், இன்னும் எனக்கு பின்னும் வேணும், இன்னும் அந்த பொருளும் எனக்கு தான் வேண்டும் என்று பொருள் பற்று விரிகிற போது அது தனது என்று வருகிறது. தான் என்பது அதிகாரப்பற்று, தனது என்பது பொருள் பற்று.
இதுல ஒரு விந்து என்னன்னா, இந்த பேரியக்க மண்டலமாகிய பிரபஞ்சம் யாருக்கு சொந்தம்? இறைவனின் பரிணாமமே பேரியக்க மண்டலம். அவன் பரிணாமத்திலே ஒரு பகுதி தானே மனிதன். மனிதனுக்கு உண்மையிலேயே இந்த பேரியக்க மண்டலம் முழுமையுமே சொந்தம். அவ்வளவு மறந்துட்டு எனக்கு இது மாத்திரமான் சொந்தம், இதுவே எனக்கு வேண்டும், அதை இன்னொருத்தர் எடுக்கக்கூடாது என்று சிறிய அளவுல குறுகி கொள்ற போது அப்பதான் அந்த தன்முனைப்பு என்றது உண்டாகும். தான் தனது என்ற தன்முனைப்புல இத ஒரு ஓமையாக எடுத்துக்கொள்ளணும்னா, இவர்கள் ஒரு பெக்கூலிய பேரண்ட்ஸ், ஒரு வியத்தகு தம்பதிகள் வச்சுக்க. தம்பதிகளாக சேர்ந்து விட்டா சும்மா இருக்குமா? பிள்ளை பிறக்குமே இல்லையா? அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் தான் ஆறு பேர். பேராசை, கடும்பற்று, சினம், உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம், பால்கவற்ற, முறையற்ற பால்கவற்ற, இந்த ஆறு குணங்களும் பார்த்தீங்கன்னா, அதாவது இறைநிலையை அடைவதற்காக பெருகி வரக்கூடிய அறிவை ஒரு சிறு பொருள் மேல வைக்கிற போது அது தாங்கல, இன்னும் விரியுது. அப்புறம் கொஞ்சம் அது அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டான்னு அது போறாது. உதாரணமாக, பொருள் புகழ் அதிகாரம் புலனின்மம், இந்த நான்கில ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு அளவில் அமைந்திருக்கிறது என்று பாருங்கள். போதுமானது அமைந்திருக்கிறது. என்றைக்காயிலும் ஒரு நாளைக்கு நினைவிலையோ கனவிலையோ இது போதும்னு சொல்லுவானவன், பொருளாக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், புலனின்பமாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், விரிந்து கொண்டே போகும். இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், அது என்றைக்குமே நிற்காது. காரணம், இவன் வளர்ந்து வரக்கூடிய அறிவுக்கு இதை தேடல. அந்த அறிவுக்கு மூலமாக, இந்த உடலுக்கு மூலமான, பிரபஞ்சத்துக்கு மூலமான பேராற்றல் உடைய அந்த இறைநிலையை தேடுவதே தான் அத உள்ள வேகம். அதை சிறு இடத்துல கொண்டு போய் வைக்கிற போது அது போதல, இது போறாது, இது போறாது, இது போறாது. எவ்வளவு சாப்பிட முடியும்? வருஷத்துக்கு ஒரு மூட்டை அரிசி இருந்தா போதும் ஒருத்தருக்கு. இப்போ ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய, கையில் இருக்கக்கூடிய பொருள் ஆயுள் பூராவும் எத்தனை மூட்டை வேணுமோ அத்தனை மூட்டையும் வாங்கி வச்சுக்கலாம், வாங்கி வச்சுடுறான்னு வச்சுக்கங்க. சரி, இது போதும்னு இருக்கணுமே? இருக்க முடியாது. அதே போல புகழ், நல்ல புகழ் வந்துடுத்து இவன் வேலை செய்த வரைக்கும் இல்ல, அவனுக்கு என்ன விட புகழ் ஜாஸ்தியா இருக்குது, அது கூட என்னதான் மாறும். பொருள் புகழ் அதிகாரம், அதற்கு நான் விளக்கம் சொல்லவே வேண்டியதில்லை. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விரிவான ஆசை. இந்த நான்கும் புலனின்பம், புலனின்பம் என்பது புலன்கள் மூலமாக பொருட்களோட தொடர்பு கொண்டு இன்ப துன்பம் அனுபவிக்கிறது ஒரு எல்லை கட்டியத்தானே. மனிதனுக்கு சோர்வு வந்துடுது, புலன்களை வேலை செய்யலன்னு வச்சுங்க, அப்ப கூட எனக்கு போதும், அந்த டிவியில என்னமோ என்னமோ சத்தம் வருது, அது என்ன சொல்றாங்க சொல்லுங்க, அப்படிதான் கேட்பான். இல்ல இந்த இது அது எப்படி இருக்குது, இது எப்படி அழகுன்னு சொல்றாங்களா, அதை வர்ணிச்சு சொல்லுங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க. அந்த புலன் இன்பத்துக்கு எல்லை கட்டவே முடியல. இதனால மனம் என்ன ஆகுது? கொந்தளிக்குது. எவ்வளவோ பேராற்றல் பெற்ற மனம் இறைநிலையிலே தோன்றி அறிவை அறிந்து, அந்த அறிவு விரிந்து இறைநிலையோடு ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு வட்ட வடிவமான ஒரு பூரணம், அதான் ஒரு மனிதனுடைய அறிவு. அந்த பூரணமான அறிவு அதை அடைய வேண்டிய இடத்தை அடையாததுனால, அடையிறதுக்கு முயலாததுனால திசை மாறி டிரெயில்,
கீழே விழுந்து. அதனாலதான் இந்த ஆறு குணங்கள் வரும். ஆறு குணங்கள்ல என்ன இன்னும் வேண்டும் என்றது என்ன? பேராசை. அந்த பேராசையை முறைப்படுத்தாவிட்டால் ஆசைப்பட்ட பொருளை, ஆசை வேற பேராசை வேற, நமக்கு தேவையானது உணவு, பசிக்கிறது, நான் உணவு உண்ண வேண்டும் என்பது ஆசைதான், அது தவறில்லை. உணவை இந்த உடல் தாங்காத அளவுக்கு மேல உண்ணுவதும், இன்னொரு உணவு கூட நாம சேர்த்து சாப்பிடலாம்னு சொல்றதும், அதுதான் பேராசை. அது தன்னையும் கெடுக்கிறது, பிறரையும் கெடுக்கிறது. எந்த ஆசை தனக்கும் பிறருக்கும் தற்காலத்துக்கும் பிற்காலத்துக்கும் துன்பத்தை அளிக்கக்கூடிய செயலில் ஆழ்த்துமோ அதுதான் பேராசை. அந்த பேராசையத்தான் வேண்டாம் என்று பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை சிலர் முறைப்படுத்தாத பேசுற போது ஆசையே வேண்டாம், ஆசையே வேண்டான்னு சொன்னாங்கன்னுட்டு எழுதுவாங்க, பேசுவாங்க. ஆசை இல்லாத வாழ முடியுமா? ஆசை அவசியம். எல்லாம் வந்து இங்க உட்கார்ந்துருக்கிறோம், மணி 8 இங்க கூட்டம் முடிஞ்சிடும், திரும்பி வீட்டுக்கு போகணுன்ற ஆசை வருமா இல்லையா? அது கெட்டதா? இல்லை. எப்ப கெட்டது? இங்கேயே சௌகரியமா இருக்குது, இங்கேயே உட்கார்ந்துருக்கலாம். அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது கதவு சாத்திர வரைக்கும் கூட, கதவு சாத்திட்ட பிறகு கூட சொன்னா இங்கேதான் ஆசை பேராசையாக மாறுது. அப்படி பேராசையாக மாறுற போது அதற்காக அனுபவிக்கக்கூடிய முயற்சி எடுக்கிறானே, அதுக்கு தடை வருமா இல்லையா? அந்த தடைய அறுத்து, தடை செய்பவர்களை தடுத்து, அவர்களை தண்டித்து, நான் அடைய வேணும் என்ற வேகம் வருது பாருங்க, உடலும் உள்ளமும் சேர்ந்து, அதற்கு பேர் தான் சினம். அப்ப சினம் என்ன? யார் பெற்ற பிள்ளை? பேராசை தடுக்காதனால அங்க இருந்து உற்பத்தி ஆகிற ஒரு சைடு ப்ரொடக்ஷன், பேராசை சினம். அதே போல இந்த பொருள் எனக்கே வேண்டும், இன்னொருத்தருக்கு போகக்கூடாது என்று எனக்கே வேணும் என்பது மாத்திரம் இல்லாத, பிறருடைய பொருள் கூட எனக்கு தான் வேணும் என்று கடும் பற்று, பொருட்கள் மேல செல்வது கடும் பற்று. அதன் பிறகு முறையற்ற பால் கவர்ச்சி. உலகத்திலே ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான், ஆணவும் பெண்ணும் எல்லாரும் பிறந்திருக்கிறோம், வாழறோம். ஆண் பெண்ணுடைய கூட்டுறவு தான் வாழணும். ஆனால் சமுதாயத்தில் அந்த கூட்டுறவினால விளைவுகள் என்ன? குழந்தை பேர். அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பொறுப்பை நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு ஒப்பந்தத்துக்கு முன்னதாக அந்த கூட்டுறவு கூடாது என்பது இதுவரையில மனிதன் கண்ட நீதி. அதைதான் கற்புன்னு சொல்றோம். இதை தகர்த்தெறிந்து விட்டால் என்ன ஆகும்? ஒரே ஒரு பக்கம், கற்பது கற்புவது இருபாலர்க்கும் அதை காப்பாற்ற வேண்டியத கடமை பொதுதான். எனினும் தவறிவிட்டால் அற்புதமாம் இயற்கையதன் ஆட்சி வேதம் வேகம் ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்னம் வைக்கும். சற்புத்திரன் போல அவன் உலாவ சமூகத்தால் அவள் ஒரு ஒதுக்கப்படுவாள், அவனால் நற்பண்பாம் கற்பொழுங்கை உயிரின் மேலாய் நாடுகின்றார் அறிவுடைய பெண்கள் எல்லாம். இங்கே இயற்கையிலேயே உள்ள ஒரு அமைப்பு, பெண்ணுக்குத்தான் அவருடைய சின்னம், அவருடைய விளைவு பாதிக்கக்கூடியதாக இருக்கிறார். அதனால கற்பு என்ற ஒழுக்கத்தை இதுவரைக்கும் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அதை தகர்த்தெறிந்து விட்டு அந்த பாலுறவுல செயல இறங்குவதும், அதை செய்யலாம் என்று துணிவதும் முறையற்ற பால் கவர்ச்சி.
இது எது ஆசைதான் அதுவும். அதன் பிறகு யாரோ ஒருவர் எதோ வச்சிருக்காரு, அது எனக்கு வேண்டும், எனக்கு கிடைக்காது அவனுக்கு இருக்குதே, பொறுக்க முடியல. அப்படி பொறுக்க முடியாத பிறருடைய நலமும் வளமும் பொறுத்து கொள்ள முடியாத நிலைமைக்கு பேர் என்ன? பொறாமை. பொறுக்க முடியாமை, பொறாமை. இந்த பொறாமை வந்துவிட்டா எந்தெந்த வகையில அவனுக்கு தீமை செய்யணுமா அழிவு செய்யணுமா அந்த அளவுக்குத்தான் இவனுடைய மனம் போகும். இப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் சினம் கொண்டாங்க, அந்த நேரத்தில் அந்த சினத்தை முடிக்க முடியல, அவனை அடிச்சோ திட்டியோ பேசியோ இருப்பு கட்டி கொள்றான். இந்த சமயம் சரியா இல்லை, சமயம் வர்றபோது ஒரு கை பார்த்துக்கிறேன் சொல்லி இருப்பு கட்டுறான். எதை இருப்பு கட்டுறான்? சினத்தை. அதுதான் வஞ்சம். இப்ப ஆறு குணங்களும் எங்க இருந்து வருது பாருங்க. பேராசையில இருந்து, பேராசை அது முறைப்படுத்தாவிட்டால் அந்த பேராசை சினமாகவும் கடும்பற்றாகவும் முறையற்ற பால் கவர்ச்சியாகவும் உயர்வுதாழ் மனப்பான்மையாகவும் வஞ்சமாகவும் மாறுகிறது. இந்த ஆறு குண வயப்பட்டு மனிதன் எந்த செயல் செய்தாலும் நீதியாக, நியாயமாக, இன்பமாக, அன்பாக நல்விளைவு தருமா? இருக்காது. எப்பொழுதும் தீய விளைவுகள் தான் தரும். அப்படி தீய விளைவுகள் தரத்தக்க செயல்களை பஞ்ச மகாபாதகங்கள்னு சொல்வாங்க. பொய், கொலை, களவு, சூது, விபச்சாரம். இந்த ஐந்து விதமான பாவ காரியங்களையும் செய்ய வைப்பது என்ன? இந்த ஆறு குணங்கள்ல இருந்துதான் ஐந்து மகா பாபங்களும் தோன்றுகின்றன. இப்போ அந்த மாதிரி பஞ்ச மகா பாதகங்கள் செய்கிறவன், ஆறு குணங்கள் வயப்பட்டு வாழ்க்கையில் அல்லல்படுபவர்கள் எந்த நிலையில வாழ முடியும்? துன்பக்கேணிதான். துன்பம்தான், தானும் துன்பம் அடைகிறதோடு சமுதாயத்துக்கும் துன்பம்தான். அது மாத்திரம் இல்ல, தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட இவனுடைய குணாதிசயம் தானே அப்படியே தொடர்ந்து வரப்போகுது. பல தலைமுறைகளுக்கும் ஒரு மனிதனுடைய தவறான செயல்கள் காரணமாகாமல் இவைகளெல்லாம் சிந்தித்து பார்த்தா இந்த ஆறு குணங்களையும் சீரமைக்க வேண்டியது அவசியம். ஆறு குண சீரமைப்புக்குத்தான் முதல் முதலாக மனவள கலையில ஆசை சீரமைப்புன்னு வச்சிருக்கோம். அதுக்கு முன்னதாக இந்த ஆசையாக எழக்கூடிய மனம் எது என்றதை உணர்வதற்கு எண்ணமாறாய்தல் என்ற தத்துவத்தை சொல்றோம். அதன் பிறகு ஆசை சீரமைத்தல். எப்படி சீரமைப்பது? பயிற்சி வேண்டும். பயிற்சி செய்யாத எந்த மாற்றமும் நமக்கு செய்து கொள்ள முடியாது. அப்போ ஒரு ஆசை எழுகிறது, இந்த ஆசை அவசியம்தானா, இந்த ஆசைக்குரிய செயல் புரிவது அவசியம்தானா எனக்கு, இது இல்லாத என் வாழ்வு முடியாதா என்று சிந்தனை பண்ணி பார்த்தா எத்தனையோ வித ஆசைகள் தேவையே இல்லைன்னு ஆயிடும். அப்ப அவசியமான செயலை செய்வதற்கு நமக்கு நேரமும் இருக்கும், சக்தியும் இருக்கும், மனமும் இருக்கும். தேவையில்லாத ஆசைகளை அதுக்கு இடம் கொடுத்தோம்னா நம்முடைய சக்தி போச்சு, உடல் நலம் கெட்டுது, இன்னும் பல விளைவுகள் தீய விளைவுகளும் வரும். முதல் கேள்வி, ஒரு ஆசை எழுந்து எப்படி ஆசை சீரமைப்பது என்பதை சொல்றேன். இப்போ இந்த ஆசை இல்லாத, இந்த ஆசைக்குரிய பொருள் இல்லாத நான் வாழ முடியாதா? வாழ முடியுமே. அனாவசியமான ஆசை தான் இது. அங்கேயே ஆட்டோசிசன் போட்டு இந்த ஆசை எனக்கு துன்பம் தான் தருமே தவிர நன்மை இல்லை, அதனால இந்த ஆசை எனக்கு வேண்டியதே இல்லை என்று பல தடவை கூறிய ஒரு கூற்று அப்படியே பதிவாகும். மீண்டும் அந்த ஆசை எழும்பும் போது
அந்த ஆசையோடு பதிந்த பதிவும் கூடத்தான் சேர்ந்து வரும். அதனால அப்படி சில தடவைகள் வந்து வந்து அந்த ஒவ்வொரு தடவையும் அதை நான் சரிப்பட்டுட்டோமானா அத்தகைய ஆசை எழாது. அதன் பிறகு இந்த ஆசை நான் படுறேன், இதை முடிப்பதற்கு எனக்கு உடல்ல சக்தி இருக்குதா மனதில் சக்தி இருக்கிறதா? ஒரு அன்பர் எங்க நல்ல இடத்துல உத்தியோகம் செய்யறாரு, அவருக்கு ஒரு 1000 ரூபாய் தான் சம்பளம் வருது. லாயர் உத்தியோகத்தை பார்க்கிறாரு, ஒவ்வொரு நாளைக்கு 10000 வாங்குறோம், 15000 வாங்குறாங்க. நாம லாயரா போனா ரொம்ப நல்லா இருக்கும்னுட்டு அதற்கு 45 வயசுல லாயரா போகலான்னு ஆசைப்பட்டது என்ன ஆகும்? 4 வருஷம் படிக்கணும், அதன் பிறகு ஜூனியராக இருக்கணும், அதுக்குள்ள வயது கிட்ட வந்துடும். அந்த வயதை பொறுத்து பார்த்தா அது அடைய முடியாதார். அப்ப அத்தகைய ஆசை வாழ்க்கையை கெடுக்குமே தவிர வாழ்க்கைக்கு உதவாது. ஆகையினால சரி, நான் லாயராக படிச்சு லாயராக வர முடியாது, அது தேவையில்லாத ஆசை என்று பல தடவை சொல்லிக் கொண்டார். அதன் பிறகு இது சாதாரண ஒருத்தர் பார்த்த உடனே நானும் லாயரா, அந்த கருப்பு கோட்டு பார்த்த உடனே ஒரு பெரிய ஆகர்ஷண சக்தி வந்துடும். அத இப்படி பயிற்சியினால அதை தடுத்து வைக்கலாம். அதன் பிறகு இன்னும் உடலை கூட ஆராயணும். எல்லாம் மலை ஏறுறாங்க ரொம்ப உற்சாகமா, அங்க போறாங்க, அந்த காட்சி அப்படி இருக்குது, இந்த காட்சி அப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப என்ன போல வயதானவங்க அதே ஆசை, நானும் மலை ஏறணும்னுட்டு எண்ணி போனோம்னா ஒரு 10 அடி தூரம் மேல போன உடனே முட்டி வலிக்கும், போக முடியாது. மறுபடியும் அங்க இங்க நடக்கிறது கூட போயிடும். இதெல்லாம் கவனிச்சு பார்க்கற போது இந்த ஆசை நிறைவேற்ற முடியாத ஆசை, தேவையில்லை, அங்கேயே விட்டுறோம். அப்படி விடலைன்னு சொன்னா அடிக்கடி அடிக்கடி இந்த எண்ணம் வந்துகிட்டே தானே இருக்கும். அதனால தினசரி செய்ய வேண்டிய கடமைகளுக்கு நல்ல எண்ணங்களை செய்ய எடுக்கவோ அது செயற்படுத்தவோ முடியாத தடை உண்டா? சமுதாயத்துக்கு விரோதமாக ஒரு மனிதன் எந்த ஆசையும் நிறைவேற்றிக் கொள்ள முயன்றால் அவனுடைய வாழ்க்கை சீராக அமையவே முடியாது, துன்பமயமாகத்தான் மாறும். இந்த 4 கேள்வியை கேட்டுக்கொண்டு அதுக்கு விடை எழுதி கொண்டு அதை பயிற்சி செய்து கொண்டால் மீண்டும் மீண்டும் அதே எண்ணம் அதே ஆசை வரும்போது இந்த செய்த பயிற்சி நினைவுக்கு வரும். அதன் மூலமாக ஆசையை சீரமைக்க முடியும். எந்த ஆசையா இருந்தாலும் அது தேவையாக இருக்கணும் வாழ்க்கைக்கு. உடலும் உள்ளமும் தகுதியாக இருக்கணும் அதை அடையவும் அனுபவிக்கவும். சமுதாயம் ஒத்துக்கொள்ளணும். உடல் மனம் ஒத்துக்கொண்டு விளைவு நல்லதாக இருக்கணும். இம்மாதிரி தேர்ந்தெடுத்து கொண்டா நமக்கு எழக்கூடிய ஆசையெல்லாம் எழுதி கொள்றது இந்த 4 வகையில தீர்வு காண்றோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா எத்தனை ஆசை மிச்சம் இருக்கும்? ஒரு சில ஆசை, அது அவசியமானதா இருக்கும், செய்து முடிக்கவும் முடியும். அப்போ பல ஆசைகள் தேவையில்லாத முடிக்க முடியாத ஆசைகள் எல்லாம் நம்ம அப்படியே போட்டு வச்சா எந்த நேரத்திலையும் அது அப்படியே எழுந்து 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 அது வேணும் இது வேணும் இது வேணும் தான் இருக்கும். அதனால வாழக்கூடிய மனம் அமைதியாக வாழ முடியுமா? ஆகையினாலே ஆசை சீரமைப்பு அவசியம். ஒரு அன்பர், இறைவனை காணணும்னு ஒரு ஆசை. அவர் பல ஞானிகளிடத்துல நேரடியா போய் கேட்கிறார், ஐயா நான் கடவுளை பார்க்கணும், நீங்க உதவ முடியுமா? எனக்கு வயசு 65டா, இன்னமும் உட்கார்ந்துக்கிட்டு அதை பார்க்கணும் தான் பார்க்கறேன், ஒரு நாள் கூட அது முடியல, உனக்கு எங்க நான் காட்ட போறேன்றார். இப்படி எல்லாரையும் பார்த்துட்டு வந்தோம்.
ஒரு இடத்துல ஒரு மகான போய் சந்திச்சாரு. கடவுளை காண முடியுமா சுவாமி? கட்டாயம் முடியுமே. சரி, எனக்கு காட்டுங்க. உத்தாருப்பா, உன் மனதுல நிறைவேற்ற முடியாத தேங்கி நிற்கக்கூடிய ஆசைகள் என்னன்னுட்டு ஒரு லிஸ்ட்ல எழுதுன்னுட்டு ஒரு பேப்பர் கொடுத்தாரு. அவர் ஒரு 10 விதமான ஆசைகளை சொன்னார். இவைகளெல்லாம் என்னால அடைய முடியல, அது நிறைவேற முடியல, அந்த ஆசைகள் தேங்கி நிற்குதுன்னு சொன்ன. இவ்வளவு தொலைவுதான் இருக்குதுப்பா உனக்கும் கடவுளுக்கும். இதை தீர்த்துட்ட நீயும் கடவுளும் ஒரே இடத்துல தான் இருக்கீங்க சொன்னாராம். அதாவது நிறைவேறாத ஆசை உள்ளத்தில் இருக்கிற வரைக்கும் மனதில் அமைதி என்பது ஏற்படாது. அமைதி ஏற்படாத போது சிந்தனை செயல்படாது. நேரான முறையில சிந்தனை நேராக செயல்படாத போது இறைநிலையை அறிவது எப்படி? ஆகையினால முதல்ல ஆசை சீரமைப்பு வேண்டும். அப்படி ஆசை சீரமைப்பு ஏற்பட்டு போனா மனம் எப்படி இருக்கும்? நிறை மனம். எது எடுத்தாலும் போதும் என்ற எண்ணம் அங்கே உண்டாயிடும். இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்றது போச்சு. அதுக்கு அடுத்தது கடும் பற்று. எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும்னுட்டு செய்யறதோட என்னண்டு இருக்கக்கூடிய மிச்ச பொருளை கூட இன்னொருத்த தொடக்கூடாது. அதோட கூட கடகால் போட ஆரம்பிப்பான். பக்கத்தினெல்லாம் அந்த சொந்தக்காரன் அமெரிக்காவுக்கு போயிருப்பான். கொளுத்துக்காரனாண்டு சொல்லுவான், டேய் நம்ம அந்த பக்கத்து வீட்டு ஆளு இங்க இல்லை, ஒரு 3 இன்ச் அப்படி தள்ளி போடும், கடகால் போடுற போதும். இதனுடைய விளைவு என்ன ஆகும்? அவன் வந்தான்னா கோட்டு கையுமா இருந்து வீட்டை இடிக்கிறதோ அல்லது விலை கொடுத்து வாங்கிறதோ பெரிய சங்கடமா இருக்கும். தேவையே இல்லையே, இத்தனை இன்ச்சு நிலம் அங்கே இருக்குது இவனுக்கு, இன்னொருத்தர் நிலத்தில் போய் இன்னும் 3 இன்ச்சு எடுத்துக்கணுன்றது ஒன்றும் அவசியமே இல்லை. இதுதான் கடும் பற்று. அதனால விளையக்கூடிய விளைவுகள் எவ்வளோ இருக்கும்? அந்த கடும் பற்று ஒழியணும்னு சொன்னால் நமக்கே இருக்கக்கூடியதை கூடுமான வரையில் எனக்கு போதும் இது. இந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த கடும் பற்று பொருள் மேல இருக்கிறத விட துணிகள் மேல அதிகமா இருக்கிறத இப்ப பாக்குறோம். எந்த வீட்லயும் பீரவில் இடம் இல்லை. 4 பேர் இருந்தா 4 பேருக்கு 400 துணி வைக்கிறதுக்கு அங்க இடம் இல்லை. இப்போ அந்த துணிகளோ நைலான் துணிகளோ அதிகமா வர்றதுனால கிழியறது இல்லை. இதை எடுத்து எடுத்து பார்த்து இது போதும், இது என்னைக்கு என்ன துணி கட்டுறதுன்னு தெரியாத தேடி தேடி பார்க்கற, எடுக்கிற வைக்கிற எடுக்கிற வைக்கிறோம். இதுல ஒரு 4 எடுத்து யார் காயில் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்னா, ஐயோ இது இவ்வளவு அழகா இருக்குதே. இதுதான் கடும் பற்று. இந்த கடும் பற்று ஈகையாக மாறணும். தேவையானவர்களுக்கு அது போய் சேரட்டும். சரி, இப்ப இருக்கு 28 துணி இருக்குது. எனக்கு சாதாரண மாத்தி மாத்தி போடுறதுக்கெல்லாம் 8 துணி இருந்தா போதும். இன்னும் மேக்சிமம் வச்சுக்கோங்க, 20 துணி எடுத்து எல்லாருக்கும் வேண்டியவங்களுக்கெல்லாம் இந்தப்பா நீ ஒன்னு நீ ஒன்னு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டா எவ்வளவு தெளிவா இருக்கும். இதுதான். அப்போ கடும் பற்றுக்கு ஈகை தான் மாற்று. ஈகையினால கடும்பற்று நிற்கவே நிற்காது, ஈகையாக மாற்றிவிடலாம். அதன் பிறகு இப்போ முறையற்ற பால் கவர்ச்சியை பற்றி சொன்னோம். அது தவறுற இடத்துல ஒரு பெண்மனுடைய வாழ்க்கை எப்படி உண்டாகுது, அதே போல மனித குடும்பங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எத்தனை விதமான துன்பமும் தொல்லையும் அதனால ஏற்படுது. இதை பார்க்கிற போது ஒரு வைராக்கியம், திருமணம் செய்த பிறகுத்தான் எனக்கு பால் கவர்ச்சிக்கு உடன்பட வேண்டும் என்ற திடமான உணர்வோட தெளிவோட
அந்த திடம் கொண்டா இந்த உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா இந்த இன்னைக்கு வரக்கூடிய டிவியும் வச்சுக்கிட்டு இந்த திடமும் கொள்ள முடியாது. வரக்கூடிய கதைகள் எல்லாம் காதலும் ஏழ்மையும் காட்டித்தானே கதைகள் எழுதுவாங்க. அத்தகைய புத்தகங்கள் நிறைஞ்சி இருக்கக்கூடியதுல படிக்காத இருக்கணும் அல்லது சினிமா பார்க்காத இருக்கணும். அப்போதான் அந்த கற்பு என்ற நெறிய உணர்ந்து கடைபிடிக்க முடியும். அது யார் செய்யறது? எல்லாரும் உணர்ந்தாதான் அதுக்கு தகுந்த முறையில நம் சமுதாயத்திலேயே மாற்றி அமைக்கலாம். அதன் பிறகு உயர்வாழ் மனப்பான்மை ஒருத்தருக்கா, அவர் நல்லா இருக்காரு, அது அவனை எப்படி கெடுக்கணும் என்று எண்ணுவதை விட அவன் நல்லா இருக்கிறதுனால அவன் நல்லா இருக்கிறான், என்னுடைய அவனுக்கு உதவி செய்ய வேண்டியது அவசியமே இல்லை, அவனே உதவி செய்யக்கூடிய அளவில் இருக்கான். அது போல எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் செல்வம் உடையவர்களாக இருக்கணும் என்ற அளவில் நேர்நிறை உணர்வு மனிதனுக்கு வறுமையானால் இந்த பொறாமையினால ஏற்படக்கூடிய உயர்வாழ் மனப்பான்மையினால ஏற்படக்கூடிய துன்பங்கள், பிணக்குகள், போர்கள் வருமா? வராது. அப்போ அந்த நேர்நிறை உணர்வு வேண்டும். எல்லாரும் இந்த உலகத்துல பிறந்திருக்கும், வாழறதுக்குத்தான் பிறந்திருக்கும். இல்லாதவர்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் உதவித்தான் வாழணும். அதே போல யாருடைய வாழ்க்கையும் நான் கெடுக்கக்கூடாது என்ற அளவில் அந்த உயர்வாழ் மனப்பான்மையை விட்டு நேர்நிறை உணர்வுக்கு மனிதன் வந்துவிட்டால் அதுதான், அதாவது வேனிட்டி உயர்வாழ் மனப்பான்மைக்கு மருந்து. கடைசியாக வஞ்சம். வஞ்சம் என்பது கணவன் மனைவி உறவுல கூட அந்த வஞ்சம் தலையெடுத்த ஆட்டத்தை பார்க்கலாம். மாமியார் வந்திருக்காங்க, இவன் ஏதோ சொல்றான், அந்த அம்மா சொல்றது இவருக்கு எரிச்சல் வருது. சாதாரண நிலையில ரெண்டு கொட்டுவார். இப்ப மாமியார் இருக்காங்க, அவங்க போகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ணன் இருப்பு கட்டிடுறார். அவங்க வீட்டை விட்டு வெளியூருக்கு போறது அவங்க வீட்டுக்கு தொடங்கிட்டாங்கன்னா போதும். என்ன சொன்ன? இந்த வஞ்சம் இத்தனை நேரம் இந்த வஞ்சத்தை வச்சிருந்த நெஞ்சம் எந்த அளவு துடித்து கொண்டு பிளட் பிரஷரையும் ஏத்திக்கொண்டு இது ஒரு பெரிய வியாதியை வரவழைக்கும் பாருங்க. அந்த வஞ்சத்துக்கு யாராயும் தவறு செய்தால் மன்னிக்க கூடிய குணம்தான் வஞ்சத்துக்கு மாற்றம். அந்த அளவுல ஏன்னா யாருமே தவறு செய்யறாங்கன்னா அந்த தவறு ஒரே மனிதனை பொறுத்ததாகவே இல்லை. இந்த சமுதாயத்தில் சமுதாய அமைப்பினிலே உள்ள குறைபாடே தனி மனிதன் குற்றங்கள் அனைத்துக்கும் மூலம். இப்ப நாம என்ன பண்றோம்? ஒரு சட்டம் என்பது ஒண்ணு வச்சிருக்கோம், குற்றம் செய்தவனை தண்டிக்கிறது. அந்த குற்றம் செய்தவன் ஏன் செய்தான், எதற்காக செய்தான், அவனே ஏன் செய்திருக்கானான்னு பார்த்தா அந்த குற்றத்துக்கு அடித்தளமாக சமுதாய அமைப்பே காரணமாக இருக்கு. பசி இருக்கிறது, தேவை இருக்கிறது, வேலை செய்யக்கூடிய திறமை இருக்கிறது, வேலையே இல்லை, அவன் என்ன செய்வான்? பிச்சை எடுக்கலாம். பிச்சைக்கு போனா ஆள் வாட்டஞ்சாட்டமா இருந்தா பிச்சை போடுவாங்களா? அது முடியலை. அப்போ எந்த விதத்திலேயாயினும் அவன் வாழ்ந்துதான் ஆகணும். அங்க பிறக்கிறதான் எல்லா குற்றங்களும். அப்படி வர்றபோது சமுதாய குற்றம் செய்தவனை தண்டிக்கிறது அவசியம்தான் சமுதாயத்துக்கு. அதே நேரத்தில் சமுதாய அமைப்பில் உள்ள குறைபாடுதான் குற்றம் செய்ததுக்கு காரணம் என்றது உணர்ந்து இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு முயற்சியும் கூடவே இருக்கணும். தண்டனை கொடுப்பதோடு அந்த முறையில் மனிதனுடைய அறிவு உயர்ந்தால் குற்றம் இருக்குமா?
அமெரிக்காவில் பொது கூட்டங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரு அன்பர் எழுந்தாரு, சுவாமிஜி இந்த ஊரில் நாங்கள் செல்வத்தில் ரொம்ப உயர்ந்திருக்கோம், விஞ்ஞானத்தில் உயர்ந்திருக்கிறோம், வேலை இல்லா திண்டாட்டம், இதை எந்த வகையிலையும் நாங்கள் போக்க முடியலை. நீங்க சமுதாய நன்மையே ஒரு சிந்தனையாக எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இதற்கு பதில் கூற முடியுமா? நான் பதில் கூற முடியும், அது பாலிடிக்ஸ் ஆயிடும். நீங்க உங்க நாட்டு அரசாங்க சட்டப்படி நாளைக்கு என்ன இந்த ஊரை விட்டு போங்கன்னுட்டு ஒரு சீட்டை கழிச்சு கொடுத்துருவீங்க. அப்படி செய்யறதுக்காக என்ன இந்த கேள்வி கேட்கறீங்கன்னு கேட்டேன். அப்படி இல்லைங்க, வி வாண்ட் ஒப்பீனியன் ஆஃப் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அண்ட் பிலாசபர்ஸ், அதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம். சரி, நான் சொல்றேன், இந்த நாட்டில் எவ்வளவு எத்தனை பர்சன்ட், அதாவது வேலை இல்லாத தன்மை இருக்குது, வேலை இல்லை, 7.5% அன்எம்ப்ளாய்மெண்ட் சொன்னான். சரி, எத்தனை மணி நேரம் இங்க வேலை செய்யறாங்க ஒவ்வொரு ஆளுன்னு கேட்டேன். 9 hours, அது வாரத்தில் 42 மணி நேரம் வைக்கிறாங்க. இந்த 9 hours 8 hours ஆக மாத்திட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த நாடு முழுவதும் எவ்வளவு பேரை அகாமடேட் பண்ணலாம் மேலன்னு கேட்டேன். 10% மேல அகாமடேட் பண்ணலாம். அவ்வளோ வசதி இருக்கிற போது 7% தானே இப்போ உனக்கு இடிக்குது, அதை செய்யலாமே. வி கேனாட் காம்படிட் வித் அதர் நேஷன்ஸ். அப்போ அதர் நேஷனோட காம்படிட் பண்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய நேஷன்ல உள்ளவனெல்லாம் எப்படி பசியோட பட்டினியோட இருந்தாலும் இருக்கலாம் என்ற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் இது அன்எம்ப்ளாய்மெண்ட் போகவே போகாது. இந்த கம்யூனிசம் உலகத்துல வந்ததே பசி பட்டினியினால தனி மனிதன் வாழாது இருக்கணுன்றதுக்குத்தான் வந்தது. ஆனா அவர்களுடைய நோக்கமும் செயலாம் முறையாக செயல்படலை. வேலையை பங்கிடணும்ன்றது எடுத்திருந்தாங்கன்னா பொருளை பங்கிடணுன்றதுக்கு பதிலாக இன்னைக்கு உலகத்துல என்னைக்கோ இந்த சிக்கல் தீர்ந்து போயிருக்கும். வேலையை பங்கிட்டு இருந்தா எல்லாருக்கும் எல்லா பொருளும் கிடைக்குமே இல்லையா? அதற்குரிய முறையில எல்லாரும் வேலையை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுல கல்வி வரணுங்க. அப்ப எல்லாவற்றையும் சமுதாயத்திலேயே ஒழுங்கு செய்து கொண்டாதான் இந்த வேலை இல்லாத திண்டாட்டம் எந்த நாட்டிலையும் ஒழியுமே தவிர, வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்கிற வரையில குற்றங்கள் பெருகி கொண்டுதான் இருக்கும். நீங்களே சொல்லுங்க இந்த போட்டி எப்படி சமாளிக்கலாம். அதுக்கப்புறம் கூட்டுறவு முறையெல்லாம் எடுத்து பேசினேன். ஆ சுவாமிஜி, யூ ஆர் கமிங் டு சோசியலிசம். நான் முதல்ல சொன்னே இந்த அரசியல்ல கொண்டு போய்விடும் சொல்லி, அதனால நான் நிறுத்திக் கொள்றேன், நீங்களே இதுக்கு மேல தீர்மானம் பண்ணி சொல்லுங்க சொன்னேன். அந்த முறையில மனிதன் தேவைய மனிதன் முடித்துக் கொள்ளக்கூடிய தகுதி ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். அந்த தகுதியை பயன்படுத்திக் கொள்றதுக்கு வாய்ப்பு சமுதாயத்தில் அமையணும். இவைகளெல்லாம் யார் செய்ய முடியும்? சிந்தனை ஆற்றல் மிக்கவர்கள் அரசியல்ல, பொருளாதாரத்துல, சமுதாய அமைப்புல பரவலாக இருக்கணும். அப்படி வேணும்னா எல்லாருமே இந்த 6 குண சீரமைப்பு செய்து சிந்தனை ஆற்றலை உயர்த்தி கொண்டு எல்லாரும் இனிமையாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக சமுதாயமே மாறணும்னு சொன்னா 6 குண சீரமைப்பு மிக மிக அவசியம். இந்த நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கு, தனி மனிதனுக்கு, எல்லாருக்கும். ஆகையினால இந்த 6 குண சீரமைப்பு முடியாத காரியம் இல்லை. இன்னைக்கு நீங்க 6 குண சீரமைப்பு பெற்றீர்களே, ஆனால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கு பாருங்க. சிதம்பரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன், வண்டி வர நேரமாச்சு. அப்போ
சில அன்பர்கள் எல்லாம் கேள்விகள் கேட்டாங்க, அவர் பதில் சொல்லிட்டு இருக்க. ஒரு அம்மையார் ஒரு குழந்தைய கையில வச்சிருக்காங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அடிக்குது, தவடையில அடிக்குது, ஒலிக்குது, இது பண்ணுது. அவங்களுக்கு இந்த நாம பேசுறத கேட்கணும்ன்றது அந்த அம்மாவுக்கு எல்லாம். அப்படியே அவ்வளவு பேர் உங்களுக்கு அந்த குழந்தையே முன்ன கொண்டு வந்து, சாமிஜி இந்த குழந்தை இந்த பையன் பண்ற பாட பாருங்க, நீங்க என்ன கேட்க விட்டுதா பாருங்க. ஒண்ணு அவன் மேல ஒரு தப்பு இல்லமாங்க, பாருங்க அடிக்குதான் ஒதுக்கிறான். உங்க கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளாக எவ்வளவு ஆத்திரமும் அடங்கி இருக்குதுன்றத அவன் எடுத்து காட்டுறான். சாமிஜி எப்படி தெரியும் உங்களுக்கு? நானும் அப்படித்தான், எங்க வீட்டுக்காரா அப்படித்தான். அப்ப இந்த பையன் எப்படி இருப்பான்? அப்போ இதெல்லாம் உண்மை உணர்வு என்ற ஒரு தெளிவில், நான் நல்ல குழந்தை எனக்கு வேணுமானால் நான் நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும், அது தொடராதான் நல்ல குழந்தை வர முடியும் என்ற உண்மையை தெரிந்து ஒவ்வொருவரும் நல்ல முறையில் நடந்து கொண்டால்தானே நல்ல குழந்தைகள் வரும். இந்த உணர்வெல்லாம் வருவதற்கு அருகுண சீரமைப்பு பெற்று இறைநிலை உணர்வு வந்துவிட்டால் உண்மை உணர்வு எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த உண்மை உணர்வுல தான் ஒவ்வொரு மனதிலையும் இறைவன் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான், செயல்புரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு செய்யக்கூடிய துன்பம் இறைவனுக்கு செய்யக்கூடிய துன்பம். அதே போல அவர்களுக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை நான் நீக்கினா இறைவன் படும் துன்பத்தை நீக்கிற மாதிரி என்ற அளவு அந்த தெளிவு மனிதனுக்கு வந்துவிட்டா, பிறருக்கு துன்பம் செய்யாது இருப்பது வேண்டும் போது வேண்டுபவர்களுக்கு என்னால் முடிந்த வரைக்கும் நலம் செய்வது, இந்த ரெண்டே கருத்தை ஒவ்வொருவரும் பின்பற்றக்கூடிய வாழ்க்கை நெறி கொண்டு வருவது கஷ்டமா? எல்லாருக்கும் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, கொண்டு வர முடியும். ஆனா உணரும், உணர்ந்த பிறகு கூட மனிதனண்டை உள்ள ஒரு சிறிய வியாதி என்னன்னா, பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் எப்பவும் போராடி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் தான் மனிதன். பழக்கத்தை விட முடியாது, விளக்கத்தையும் மறக்க முடியாது. இந்த இரண்டையும் ஒன்று சேர்ந்து செயல்படுத்தவும் முடியாது, தொங்கிக்கிட்டே இருப்பான். பழக்கத்தையும் விட முடியாது, விளக்கத்தையும் மறக்க முடியாது. இதுக்கு இடையில போராடி கொண்டே இருக்கக்கூடிய தான் மனிதனுடைய வீக்னஸ். அதற்கு பயிற்சி முறையாக இந்த ஆறு குணங்களையும் சீரமைக்கக்கூடிய பயிற்சி முறை வேண்டும். ஆனா எடுத்ததே பயிற்சி வந்துடுமா? மனம் பல வகையில ஓடி இது வரைக்கும் செயல்பட்டு இருக்குது. அந்த மனதனுடைய அலையை ஒடுக்கி நிலைப்படுத்தி அதன் பிறகுதான் சிந்திக்க முடியும். அதற்கு ஒரு உளப்பயிற்சி ஒன்று வேண்டும். அந்த உளப்பயிற்சி தான் இங்க மனவளக்கலை என்ற பெயரால உயிர் மேல் மனம் செலுத்தி தவம் செய்வது என்ற போது, உயிராற்றலாக உள்ள ஜீவகாந்த சக்தியை மூலாதாரத்தில் இருந்து மேல கொண்டு வந்து ஆக்கினையிலையும் துரியத்திலையும் அதை வைத்து தியானம் செய்ய 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 அந்த காந்தாலையோடு மனமும் காந்தாலை தானே, அதுவும் இணைந்து நிலை பெறும் போதுதான் மனம் மீண்டும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொண்டதை செயல்படுத்துவதற்கும் உரிய ஒரு ஒழுங்காற்றல் அறிவாட்சி தரம் உயரும். அத்தகைய அறிவாட்சி தரத்தை பெறுவதற்கு மனவளக்கலை எந்த முறையில் இருந்தாலும் சரி, மனதை ஒழுங்குபடுத்தக்கூடிய தியான பயிற்சி அவசியம். அதன் பிறகு ஆராய்ச்சி, இந்த ஆறு குணங்களை பற்றி ஆராய்ச்சி செய்து அவர்கள் எப்படி பதிகின்றன, அது எப்படி இயங்குகின்றன, என்ன விளைவுகள் வருகின்றன என்று தெரிந்து அதற்கு ஏற்ற முறையில வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. இந்த முறையில மனிதன் தன்னையே உயர்த்தி கொள்ள பயிற்சி எடுத்துக்கொண்டால் அந்த பயிற்சி சிரமமே இருக்காது,
பயிற்சி தொடங்கிய நாள் முதல் கொண்டு அதுல வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு படியும் இன்பமாகவே இருக்கும் வாழ்க்கையில. எனவே ஆறு குணங்கள் சீரமைத்து காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்று வடநூலார் கூறுவாங்க. தமிழ்ல பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வாழ் மனப்பான்மை வஞ்சம் என்று கூறுவார்கள். ஆங்கிலத்தில் கிரீட் ஆங்கர் மைசர்லினஸ் இம்மாரல் செக்ஷுவல் பேஷன் வேனிட்டி வெஞ்சன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஆறு குணங்களையும் நல்ல மாதிரி புரிந்து கொண்டு, ஏன்னா இது இல்லாதவங்க இல்லை, எல்லாருக்கும் இருக்குது, புரிந்து கொள்றது கஷ்டம் இல்லை, புரிந்து கொண்டு அதை செயல்படும் போது என்னென்ன நன்மை தீமைகள் விளையுது என்று பார்த்துக்கொண்டா அதை பயிற்சியின் மூலமாக சீரமைத்துக் கொள்வது மனிதனுக்கு இயல்பாக ஆற்றல் இருக்கிறது, அறிந்திருக்கிறது, தேவை இருக்கிறது. இதை உணர்வோம், பயிற்சி செய்வோம், பலனடைவோம் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.